வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலையும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கத்ததாமே நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்க முடியாக நம்மளோட ஜூம்ல இணைஞ்சிருக்க லைசா இப்ப ஜெபிப்பாங்க. லைசாவோட சேர்ந்து நாமளும் ஜெபிப்போம். லைசா, எங்களை அதிகமாய் நேசிக்க தானே நல்ல தகப்பனே, கர்த்தாவே இந்த வேலையை கொடுத்து ஜெபிக்க தானே நல்ல ஒரு தருணத்திற்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே. தாவே இந்த வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் இந்த நிகழ்ச்சியை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் கர்த்தாவே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. முற்றுமாய் கர்த்தாவே இதுல சாட்சி கொடுக்கறதான பாஸ்டரை கூட தேவன் ஆசீர்வதிங்க. தாவே இந்த சாட்சி உலகம் எங்கும் பரவத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதன் மூலியமாய் கர்த்தாவே ஒரு கர்த்தாவே வாலிப பிள்ளைகள் அநேக ரட்சிக்கப்பட இந்த சாட்சி நிமித்தமா எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது கரத்துல ஒப்பு கொடுக்குறான்னு அப்பா இதை நடத்துகிறதான அக்காவை கூட எம்சி அக்காவை கூட தேவன் ஆசீர்வதிங்க. பாஸ்டரை கூட தேவன் ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்களும் கர்த்தர் ஊழியங்களை இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்த முடியாது கரத்துல ஒப்பு கொடுக்குறான்னு சோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதுல கலந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது கரத்துல ஒப்பு கொடுக்கணும். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க. துதி கனமையாற்று செலுத்துவோம். வந்தாதது ஆமே. அமேன், அமேன். தேங்க்யூ லைசா. லைசா ஜெபிச்சது போல இந்த மத்தியில இந்த நாளிலையும் பாஸ்டர் கொடுக்கற சாட்சி உலகம் எங்கிலும் பரவணும் அப்படின்னா இத பாத்துட்டு இருக்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், மறக்காம இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். அது மாத்திரமல்ல நீங்களே ஒரு காஸ்பெல்லா நம்ம ஒவ்வொருவரும் இந்த சாட்சியை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரும் நற்செய்தியின் நூலாக நம்ம மாறணும். கர்த்ததாமே இந்த சாட்சி நமக்கு ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பாக நம்மளோட ஜூம்ல இணைஞ்சிருக்கிற ஹானா இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் நம்மள ஆராதனையில நடத்துவாங்க. ஹானா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பாடல பாடி கர்த்தர் ஆராதிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. உன்னதத்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோமும் சத்தம். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோமும் சத்தம். இந்த புவிதனிலே உன் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க உன்னாமம் வாழ்க. அன்புல தகப்பனே, எசப்பா இந்த வேலையும் கர்த்தாவே எங்களுக்கு அருமையான ஒரு ஆராதனை செக்ஷனை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எசப்பா இந்த வேலையும் கர்த்தாவே இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டு ப்ரோக்ராம் செஷனும் கர்த்தல ஒப்புக்கொள்ளு சுவாமி. எசப்பா நீயே கர்த்தாவே இங்க இருக்க ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தாவே இது பிரோஜனமா இருக்க, கர்த்தாவே இதை காண்கிற அனைவருக்கும் கர்த்தாவே இது ஒரு பிரோஜனமா இருக்க, கர்த்தர் உதவி செய்ய எப்படியாய் ஜெபிக்கிறோம். முற்றிலும் கர்த்தல ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீயே எடுத்து வழி நடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவன நல்ல தேவை. அமேன், அமேன். தேங்க்யூ ஹானா.
சோ இந்த நாள்லயும் தன்னுடைய அனுபவ சாட்சியை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல கர்த்தரால வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படும் பாஸ்டர் மைக்கேல் அவங்க நம்மளோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க. காஸ்பிள் ஃபார் நார்த் இந்தியா அப்படின்ற ஊழியத்தை ஸ்தாபிச்சு கர்த்தரால எடுத்து பயன்படுத்தப்படுகிற ஒரு அருமையான தேவதாசன். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கேக்குது பாஸ்டர், கேக்குது, ஆடியோபிளா இருக்கு. சோ நீங்க இன்னைக்கு எங்களோடு கூட உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சபையின் சார்பில் எங்க வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்க தெரிவிச்சு கொள்கிறோம் பாஸ்டர். சோ பாஸ்டருடைய முதல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பாஸ்டர் நான் சொல்லணும், அதாவது நான் முதல் தடவை பாஸ்டர் சந்திச்சது பாஸ்டர் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நம்மளுடைய முதல் கர்மேல் மேலாளதான் நான் முதல் தடவையா பாஸ்டர் மைக்கேல் அவங்கள நான் சந்திச்சேன். சோ அப்போ பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்தாங்க, ஒப்பாரி additional joy. So இப்பொழுதும் பாஸ்டர் உங்களுடைய டெஸ்டிமனிக்கு நேரா நம்ம கடந்து போக போறோம். உங்களுடைய சாட்சியில நாங்க கேட்டது போல மார்ச் மாதம் 13ஆம் தேதி 1996 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள், த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். சோ அந்த நாளினுடைய விசேஷம் என்ன, அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். சிஸ்டர், ஆக்சுவலி நிறைய பேருடைய ரட்சிப்பினுடைய அனுபவம் எப்படின்னா, நான் நிறைய கேள்விப்பட்ட அனுபவம், நான் கொஞ்சம் கொஞ்சமா பாவத்திலிருந்து வந்துட்டேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சமா என்னை ஜபத்துல வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய சாட்சிகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் வந்து குடும்ப ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்க்கப்பட்டேன். ஆனா மார்ச் 13ஆம் தேதி என்பது என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு இருதயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம். நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன், எந்த கூட்டம்னு சொல்ல மாட்டேன், ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், நல்ல ஒரு ஆவிக்குரிய கூட்டம். சோ அந்த கூட்டத்துக்கு நான் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த வாசலை தாண்ட அந்த வாசல்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு பாவ வாழ்க்கையில தான் அவங்கள திட்டிகிட்டே போறேன், இவங்க என்ன அந்த அலேலியா குடும்ப கூட்டம் லபலபலபான்னு கத்துவாங்களே அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு போறேன். அப்படியெல்லாம் வந்து நான் வந்து அந்த இந்த கேட்டை தாண்டின உடனே என்னமோ தெரியல, அந்த கூட்டத்துல ஒரு மகிமை, அப்படி ஒரு என்ன சொல்ல, அது வந்து சுவிசேஷத்தினுடைய ஒளின்னு சொல்லலாம், அதுதான் சத்தியத்தினுடைய வசனத்துல இருக்கிற அர்த்தம். அந்த ஒளி என்னுடைய இருதயத்துக்குள்ள வந்துச்சு. அப்போ பெரிய கூட்டம் அது, எல்லாரும் அங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் திடீர்னு ஒரு 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 செகண்ட்ல அந்த கூட்டத்தினுடைய அந்த ஸ்டேஜ் வந்து பரலோகம் மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு செகண்ட்ல அந்த பரலோகம் அப்படி வந்துகிட்டு அப்படி போன மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை தான் நான் பாக்குறேன். அந்த அதுக்கு பிறகு அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துடுச்சு. இப்படி இந்த கூட்டத்துல உட்காந்து எல்லாரும் வர்ஷிப் பண்றாங்களே, துதிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க, நான் மட்டும் நரகத்துக்கு போகணுமா, நான் எதுக்கு ஆண்டவரே நரகத்துக்கு போகணும், என் பாவத்தை மன்னியும் சொல்லி என்ன அறியாமலேயே நான் வந்து அழ ஆரம்பிக்கிறேன், பாவம் அறிக்கையிட ஆரம்பிக்கிறேன். அறிக்கையிட்டு அறிக்கையிட்டே அந்த கூட்டத்துக்குள் அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு இடம் கிடைக்காதா உட்காந்து அந்த செய்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஒரு இடத்துல போய் உட்காந்து செய்தி கேட்கிறேன். செய்தி கேட்டா அவங்க ஒரு செய்தி கொடுக்குறாங்க, என்னுடைய காதுல அந்த செய்தி கேட்கவே இல்லை. ஆனா என்னுடைய இருதயம் சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, நான் பாவி, நான் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னியும். அவரு அந்த கூட்டத்துல பிரசங்கம் பண்றவர் காமெடி பண்ணி பிரசங்கம் பண்றாரு, சிரிக்க வச்சு பிரசங்கம் பண்றாரு. ஆனா எல்லாரும் சிரிக்கிறாங்க, நான் அழுகுறேன், எல்லாரும் என்ன பாக்குறாங்க, இவன் என்ன அழுதுகிட்டு இருக்கிறானேன்ட்டு. எனக்கு அழுதுக்கு இடம் இல்லாம என்ன பண்ணினேன், அந்த கூட்டத்துல இருந்து வெளியே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெளியே வந்துட்டு அழுகுறதுக்கு இடம் இல்லாம ஸ்டேஜுக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துகிட்டு ஓன்னு அழுகுறேன். அப்போ அந்த மார்ச் மாசம் அந்த 13ஆம் தேதி ஒரு செகண்ட்ல எப்படி என்னுடைய வாழ்க்கையில இருந்த பாவம் என்ன, என்னுடைய சிந்தனையில இருந்து என்னுடைய இருதயத்துல இருந்து பறந்து போச்சுன்னு எனக்கே தெரியல.
ஆனா எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட அன்னைக்கு முழுக்க நான் அழுதுட்டுதான் இருந்தேன். அந்த கூட்டம் வந்து இரவு 9:30 முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனா எனக்கு காலையில தான் வீட்டுல ஒரு சின்ன ஒரு அன்னைக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தது. வீட்டுக்கு போனா எனக்கு டிவி பார்க்க பிடிக்கல. அந்த டிவி பார்க்க பிடிக்கல, அந்த டிவியை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்டேன். என் தங்கச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிச்சா, என்ன நீ டிவியை உடச்சிட்டு எவ்வளவு காசு தெரியுமா அது, அன்னைக்கு அது 1500 ரூபாய்ங்கிறது பெரிய காசு, அந்த 1500 ரூபாய் டிவி ஆச்சு உடச்சிட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என் தங்கச்சி என்கிட்ட ரொம்ப சண்டை போடுறேன். நான் சொன்னேன், இன்னையில இருந்து நம்ம வீட்டுல எந்த டிவியும் இருக்காது, எந்த சினிமா படம் இருக்காது, எந்த ஒரு இது துதிக்கிற பாட்டு சத்தம் மட்டும்தான் கேட்கணும், ஏசப்பா பாட்டு சத்தம் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எங்க அம்மா என்ன அப்படியே பாக்குறாங்க, என்னாச்சு இவனுக்கு, எங்க என் தங்கச்சி என்ன முறைச்சு பாக்குது திட்டுது, என்ன என்ன உனக்கு என்னாச்சு. நான் சொன்னேன், இது இன்னைக்கு புதன்கிழமை, இந்த புதன்கிழமையில இருந்து நாளைக்கு காலையில நம்ம எல்லாருமே கிளம்பி அந்த கூட்டத்துக்கு போயிடணும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை நான் பாக்குறேன், எனக்கு இந்த உலகமே தேவையில்லை, இந்த உலக வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அவங்களுக்கு இந்த இதை சொல்லிட்டு நான் என்னுடைய ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்கிறேன். அன்னைக்கு நைட்டு முழுக்க அழுதுகிட்டு இருக்கேன். அழுது 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 தலையணியெல்லாம் நனைஞ்சு போச்சு, அப்படி அழுகுறேன். அதுக்கு அந்த ஒரு நாள் முழுக்க அழுகுறேன். ஆனா எனக்கு அன்னைக்கு தெரியல, நம்ம பாவம் இறக்கி விட்டுட்டா கர்த்தர் முடி பாவத்தை மன்னிச்சிட்டாருங்கிறது தெரியாது. ஆனா அழுதுகிட்டே இருக்கிறேன். அழுது அழுது ஒரு நாள் முழுக்க இரவெல்லாம் தூங்கல, அழுதுகிட்டே இருக்கிறேன். ஏசப்பா என் பாவத்தை மன்னியும் மன்னியும் மன்னி, நான் பாவி, என்ன பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் அழுது அழுது. அதுக்கு பிறகுதான் 14ஆம் தேதி காலையில நான் வேலைக்கு போக வேண்டியவன் எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு மீட்டிங் போயிட்டேன். அது வந்து காலையில இருந்தே நைட் 9 மணி வரைக்கும் நடக்கிற மீட்டிங். அந்த மீட்டிங் போயிட்டேன். அந்த மீட்டிங்ல நாங்க குடும்பமா அங்க போய் இருந்து நானும் என் தங்கச்சியும் எங்க அம்மாவும் குடும்பமா அங்க போய் உட்கார்ந்து இருந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா, அந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் அந்த ஆராதனையில இருந்தேன். வியாழக்கிழமை தான் என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து என்னுடைய வாழ்க்கை எப்படியோ மாறிப்போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய இதுல வந்த பிறகுதான் நான் வந்து எனக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த 13ஆம் தேதிங்கிறது எனக்கு வந்து மிகப்பெரிய பிறந்த நாள், என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இனிமையான நாள். அது வந்து ஒரு செகண்ட்ல என்னுடைய இருதயத்துல இருந்த பாவம் எல்லாம் பறந்து போன நாள். அதனால அந்த நாளை என்னால மறக்க முடியாது, சந்தோஷமான ஒரு நாள் சிஸ்டர். அருமையா நீங்க எப்படி ஆண்டவருக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்க, எப்படி அந்த நாள் மிச்ச நாளை விட வித்தியாசமான நாள், எப்படி உங்களுடைய வாழ்க்கை முற்றமா வித்தியாசமா மாற்றிட்டேன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னீங்க. சோ ஆண்டோடைய ரட்சிப்பின் வல்லமை, ஆண்டோடைய அன்பை எங்களால அதுல இருந்து உணர்ந்து கொள்ள முடிஞ்சது பாஸ்டர். இப்பொழுது நம்மளோட கூட டிஸ்கஸ் பண்ண ஒரு பேனல் இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசுறதுனால அவங்க நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் பாஸ்டர். நம்ம மத்தியில ஷோபி இருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கிறாங்க இப்போ. பிரேஸ் தி லார்ட் ஷோபி. தொடர்ந்து ஷோபிக்கு ஒரு க்வெஸ்டியன் இருக்கு பாஸ்டர். சோ உங்களுடைய ரட்சிப்புக்கு முன்னால இருந்த உங்களுடைய வாழ்க்கை குறிச்சு ஷோபி ஒரு க்வெஸ்டியன் கேக்குறாப்ல. அங்கிள், நீங்க சொன்னீங்க உங்க டெஸ்டிமனியில நீங்க பாவ வாழ்க்கையில இருந்த சச்சலேஸ்ல இருந்தேன்னு சொன்னீங்க அங்கிள். அப்படி இருக்கும் போது இந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதுமா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இருக்க ஒரு அனுபவம் எப்படி, அந்த மாதிரி இப்ப இருக்கிற வாழ்க்கை பத்தினிட்டு நீங்க என்ன அட்வைஸ் தரீங்க அங்கிள்? ஆக்சுவலி ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம காலையில எழும்புனா வந்து ஜெபிக்கணும், அதுல ஒரு வசனம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு கேட்கணும், அதுக்கு பிறகு வந்து நம்மளுடைய விருப்பத்தின்படி எல்லாம் வாழணும் அப்படிங்கறதுதான் ஒரு பேர் கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை. சோ இதுல என்ன அப்படின்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணுங்கிறது நம்மளுடைய கட்டாயம். ஏன்னா நான் கிறிஸ்தவன், பேரளவுக்கு தான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கோ, கிறிஸ்து எனக்குள்ள வாசமா இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அவ்வளவுதான், அவர் வந்து எனக்கு தெய்வம் அவ்வளவுதான்.
அவரை தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அவ்வளவுதான், அதுக்கு பிறகு நான் என்னுடைய பாவ வாழ்க்கையில வாழ வேண்டியது. அதனால எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்ப போய் சொன்னா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலன்னா ஆண்டவர் அடிப்பாரு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் விட்டுட்டு சர்ச்சைக்கு போயிடுவேன். ஆனா சர்ச்சை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, எப்ப சபா சர்ச்சை முடியும் பிரசங்கம் முடியும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வருவேன், ட்ரெஸ் மாத்துவேன். சர்ச்சைக்கு போகும்போது கூட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் போவேன், ஆனா வீட்டுக்கு வந்தோன்னா ட்ரெஸ்ஸை மாத்துவேன். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நேரா சினிமா தியேட்டருக்கு போயிடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு நாள் தான் எனக்கு லீவு. ஆனபடினால ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில நேரமெல்லாம் மூணு சினிமா, ஒரே சினிமாவும் மூணு முறையே திருப்பி 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 பார்த்துருக்குறேன். அப்போ அப்ப எனக்கு தெரியல, நம்ம காலையில சர்ச்சைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், இன்னைக்கு மூணு ஷோ படம் பார்த்திருக்கிறோம், நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், மறுபடியும் மண்டே நான் வந்து காலையில எழும்பி வேலைக்கு போகணும். ஸோ என்னுடைய லைஃப் வந்து எப்படின்னா, ஓ இதுதான் வாழ்க்கை, அப்படி இருக்கிறதா வாழ்க்கை. நானே ஒரு சில ரட்சிக்கப்பட்ட அந்த சபையில ரட்சிக்கப்பட்ட சகோதரர் கேப்பேன், படம் பார்க்காம எப்படி இருக்கிறீங்க, உங்களால எப்படி சினிமா பார்க்காம இருக்க முடியுதுன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, மனசுலயே தோணாது. ஆனா எனக்கு அப்படி இல்லை, பைபிள் படிப்பேன், ஜோம் பண்ணுவேன், ஆனா படம் பார்க்க போவேன். சோ இது ஒரு நாடகம் நிறைஞ்ச வாழ்க்கைங்கிறது வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது. இது ஒரு பெயருக்கு பெயரளவுல நம்ம இப்படி ஆண்டவரை தேடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்து சுத்தமா அந்த படம் பார்க்கணும், கெட்ட வார்த்தை போட்டு பேசணும், திருடணும். ஏன்னா என்னுடைய வேலையில திருடலைன்னா பொய் சொல்லல அப்படின்னு சொன்னா சம்பாதிக்க முடியாது. கெட்ட வார்த்தை போடல அப்படின்னு சொன்னா எனக்கு கீழே அப்பவே நான் வந்து என்னுடைய 18-19 வயசுல பாத்தீங்கன்னா 19 வயசுல அப்பவே என் கீழ் நான் வந்து ஓனரா தான் இருந்தேன். 19 வயசுல ஆண்டவர் என்ன ஓனரா தான் செஞ்சாரு. எனக்கு கீழே 4 பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாத்தான் வேலை செய்வானுங்க. அதனால அவங்கள கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவேன். கனவுல கூட கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவேன். எங்க அம்மா யோசிப்பாங்க, என்னடா இவன் கனவுல கூட கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறான், இவன் பகல் முழுக்க கெட்ட வார்த்தை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா சர்ச்சைக்கு மட்டும் தவறாம போவேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது எவ்வளவு பெரிய அசிங்கம் நிறைஞ்ச, எவ்வளவு பெரிய அருவறுப்பு நிறைஞ்ச உலகத்துல இருந்து கர்த்தர் என்ன விடுதலையாக்கி இருக்கிறாருங்கிறத என்னால அதுக்கு பிறகுதான் உணர முடிஞ்சிச்சு. இது ஒரு தனி உலகம், அது ஒரு உலகம், அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகம், அது பாவம் நிறைந்த ஒரு உலகம். ஆனா இது ஒரு தனி உலகம். அப்ப எனக்கு தெரியாது, இந்த ஆவிக்குரிய உலகத்திலையும் நகைப்பு உண்டு, ஆவிக்குரிய உலகத்திலையும் சந்தோஷம் உண்டு, ஆவிக்குரிய உலகத்திலையும் உல்லாசம் உண்டு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஆவிக்குரிய உலகத்தோடு கூட ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா சகோதரர்களையும் விட்டுட்டேன். சினிமா பார்க்கணும்னு என்ன என் பணத்திலேயே கூட்டிட்டு போவேன் படம் பார்க்கறதுக்கு, அத்தனை பேருக்கும் இயேசுவை பற்றி சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா மறுபடியும் அவங்களோட நான் வந்து தொடர்பு வச்சிருந்தா என்ன மறுபடியும் சினிமா பார்க்க இழுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தொடர்பு எல்லாம், அது எவ்வளவு பெரிய தொடர்பா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு இருந்தேன், வைராக்கியமா இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவ்வளவு வைராக்கியம், எத்தனை எவ்வளவு 100,000 ரூபாய் கோடி ரூபாய் கொடுக்குற ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவன் வேண்டாம், அவன் சர்ச்சைக்கு வா, இல்லைனா நீ உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி சொல்லிட்டு அந்தந்த உறவுகளை நான் வெட்டி எறிஞ்சிட்டு, அதுக்கு பிறகு சபையில பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட சகோதரர்கள் ஒரு 4-5 பேர் கூடி சேர்ந்து டெய்லி ஜெபிக்கிறாங்க, டெய்லி உட்காந்துக்கிட்டு வசனம் வாசிப்பாங்க, சர்ச்சில் தான் தூங்குவாங்க. அப்போ நான் சர்ச்சுக்குள்ள வந்து நான் தூங்கும் போதும் அங்க வசனம் வாசிக்கும் போதும் அவங்க பண்ற காமெடி எல்லாம் வசனத்துக்குள்ளே இருக்கும், எதுவுமே உலக பிரகாரமா இருக்காது. அவங்க பேசுகிற ஒரு சில கோபமான வார்த்தைகளும் வசனத்துக்குள்ளே இருக்கும், அதுல எந்த வித கெட்ட வார்த்தையும் நிறைஞ்சதோ மற்ற எதுவுமே இருக்காது. அப்ப அந்த ஆவிக்குரிய சகோதரர்களோடு கூட என்னுடைய இணைப்பை நான் வந்து உருவாக்கிக்கிட்டதுனால என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் ஒழுங்கா காணப்பட்டுச்சுது. ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்றத கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதனால இந்த உலகத்திலையும் நமக்கு சந்தோஷம் இருக்குது, அந்த உலகத்துல ஒரு உலக பிரகாரமான நகைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல ஆவிக்குரிய நகைப்பு, ஆவிக்குரிய சிரிப்பு, ஆவிக்குரிய சந்தோஷம், ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய கண்ணீர் எல்லாமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதுதான் சந்தோஷமா இருக்குது. அந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அனுபவத்துக்குள்ள வந்த பிறகுதான் என்னால அதை உணர முடிஞ்சிச்சுமா. பசோபி கேட்ட கொஸ்டின்ல நீங்க அழகா உங்களுடைய பாவமும் பக்தியும் நிறைந்த வாழ்க்கைக்கு
இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க ரட்சிக்கு பின்பாக உள்ள மெய்யான சந்தோஷத்தை கண்டதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. பாஸ்டர் ஷோபியோட குவெஸ்டன்லயும் ஒரு பகுதி, இன்னைக்கு பாவமும் பக்தியும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பாரம்பரிய குடும்பம் அப்படின்றது மாத்திரம் இல்லாமல் ஆவிக்குரிய சபைகள்ல கூட பாவமும் பக்தியும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவதுமா ஒரு அடுப்புல விறகு அடுப்பு, விறகுல அடுப்பு, ஏன்னா நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு குடும்பம் வளர்ந்த குடும்பம், விறகுலதான் அடுப்புல சமைப்போம். விறகு அடுப்புல பாத்தீங்கன்னா ஒரு சில விறகுகள்ல புகை வரும், ஆனா அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த நெருப்பினுடைய தழல் இருக்கும். ஆனா ஒரு சில இது வந்து கொழுந்து விட்டு எரியும், அதுல புகை இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விறகுல இருக்கிற தழல், அக்னி தழல் வந்து அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தனியா இருக்கும். அந்த மாதிரிதான் ரட்சிப்பு நான் எரியற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில, உலக பாவமும் சேர்ந்து அது ஒரு புகையா தான் காணப்படும். ஆனா ரட்சிப்புங்கிறது வந்து எப்படின்னு கேட்டா அது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு அக்னி மாதிரி, அதுல புகை இருக்காது, ஆனா அதுல நெருப்பு இருக்குது, அதுல கைய வச்சா சுற்றும் அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரிதான் ஆவிக்குரிய ரட்சிப்புங்கிறது அது ஒரு தனி ஒரு அது ஒரு தனியா காணப்படுகிற ஒரு பொருள், அப்படி ஆண்டவரோட பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு வர ஒரு என்ன சொல்ல பரிசு, அது வந்து உள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்து வித்தியாசமா காணும். அதுல வந்து அது வந்து யாரோ சொல்லி வந்து அந்த சந்தோஷம் உள்ள வராது, யாரோ சொன்னதுனால எல்லாம் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் தோணாது, அந்த ரட்சிப்புங்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா தானா முழங்கால் பண்ணிட ஆரம்பிச்சிடும், தானா ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் வந்து அன்னைக்கு என்ன ரட்சிக்கப்பட்ட என்னுடைய மச்சான், என்னுடைய மச்சான் ரட்சிக்கப்பட்ட ஆசிர்னு சொல்றவன் ரட்சிக்கப்பட்டவன் என் வீட்டுக்கு வந்து ஜெபிப்பான், நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நானாவே ஜெபிக்கிறேன், ஏன்னா அந்த ரட்சிப்பு வந்து என்ன ஆண்டவரோட அந்த உறவை பெருக்கிக் கொள்ள உதவுது, அந்த உறவுக்குள்ள என்ன கொண்டு போகுது. அந்த உறவு வந்து யாரோ சொல்லி கொடுத்து நீ உறவு வைக்கணுங்கிறது இல்ல, அந்த ரட்சிப்பு என்ன பண்ணுதுன்னா இவர்தான் என்னுடைய உண்மையான தகப்பன், இந்த பூமியில இருக்கிற தகப்பன் எல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவாங்க, போயிட்டாங்க, ஆனா உண்மையான தகப்பன் யாருன்னா இவர்தான். அந்த தகப்பன் பிள்ளை அப்படிங்கிற உறவு வந்து இந்த ரட்சிப்புக்கு பிறகுதான் கடந்து வருது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தாரு. நடக்கும் போது நாங்களும் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஆவியில நிறைஞ்சு கர்த்தருக்காக நாங்க வைராக்கியமா ஊழியம் செய்வோம், இது வரைக்கும் நாங்க பண்ண பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் நாங்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து காப்பாற்றி வருவோம், ஆனா சில டைம் வந்து அது இந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்தாலும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை முடிவெடுத்துக்குள்ள அந்த தீர்மானம் எங்கேயோ போயிடும். சோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. இப்ப வந்து ரொம்ப வாலிப பசங்க எல்லாம் எங்களுக்கு ரொம்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல எங்களால எப்படி அது வைராக்கியமா நிக்க முடியும்? பிகாஸ் இப்ப வந்து நம்ம ஒரு ஒரு தீர்மானம் இந்த சண்டே எடுக்கிறோம்னா அந்த அடுத்த சண்டேக்குள்ள அந்த தீர்மானம் எங்க போகுது, இல்ல திரும்பி ஒன்னா புது தீர்மானம் எடுக்க வேண்டியதா இருக்கு. சோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அதாவதுமா இப்ப நம்மளுடைய லைஃபினுடைய வாலிப நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் வந்து எப்படி நமக்கு செட்டில் ஆகும், நம்மளுடைய லைஃபை எப்படி நம்ம செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கவலைகள் இருக்கும். அப்போ இந்த கவலையில என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, கவலையினாலதான் நம்மளுடைய நிறைய காரியங்களை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம் ஆண்டவருக்காக இதை செய்யணும்னு சொல்லி, ஆனா செய்ய முடியாம நம்மளால மாறிட முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டா அடுத்தது நம்மளுடைய லைஃபுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறோம், இந்த ஸ்டைல்ல தான் நான் வந்து வளரணும், இந்த ஸ்டைல்ல தான் நான் போகணும், அப்பதான் என்னுடைய லைஃப்ல வந்து நான் முன்னேற முடியும். இது வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்குற பாடம், இதுல எந்த தவறும் கிடையாது. அவங்களுக்கு என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல குடும்பம் ஆகணும், நல்ல லைஃப் ஆகணும்னு சொல்லி அவங்க இதை வந்து நமக்கு ஆரம்பத்துல இருந்தே பிறந்த குழந்தையான இருக்கும் போது நம்ம லைஃபை குறிச்சு அவங்க கவலைப்பட்டு நமக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அதனால நம்மளுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய லைஃப் எப்படியாச்சும் செட்டில் ஆகும் அப்படிங்கிற இதுலதான் இருக்கும். ஆனா நம்மளுடைய லைஃபை செட்டில் பண்றவர் யாருன்னு கேட்டா, என்னுடைய அனுபவத்தை பார்த்தா நான் வந்து ஒரு சினிமாவில பெரிய ஒரு கலைஞனாகணும்னு ஆசைப்பட்டேன், சினிமா துறையில போய் இருந்து நிறைய நான் வந்து பாடுபட்டேன், ஆனா அதனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு என் லைஃப் வந்து
இப்படி எல்லாம் போனா சரியா இருக்கும்னு சொல்லி என் சொந்த சிந்தனையில நான் போகல. இதுக்கு மேல என்னுடைய லைஃப ஆண்டவர் தான் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல முழுசா ஒப்பு கொடுத்துட்டேன். ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து என்ன அழைச்ச அந்த காரியத்தை நான் வந்து பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணினேன் அப்படின்னா அதுல நான் அப்படியே உறுதியா நின்றுகிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்தேன். என் அம்மா உண்டு, என் தாய் உண்டு, ஆனாலும் என் தாயையும் உயிரோட வச்சு இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க. 84 வயசு ஆயிடுச்சு, நான் ஊழியத்துக்கு வந்து 26 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க அவங்க. ஆனா அன்னைக்கே எனக்கு தெரியும் என் தாய் நிறைய நாட்களா என் குடும்பமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா என் லைஃப ஆண்டவர் எப்படி செட்டில்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை தேவன் என்னிடத்துல தனிப்பட்ட விதத்துல பேசியிருக்கிறார் இல்லையா, அந்த இதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அதுல நான் வைராக்கியமா இருக்கும் அதுதான் செய்வேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல கர்த்தர் ஆண்ட பேசியிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அதைத்தான் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வரும்போது என் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் எனக்கு விரோதியா இருந்தாங்க. என்னுடைய குடும்பத்துல என்ன பெற்ற தாய் வரைக்கும் விரோதமா தான் இருந்தாங்க. ஆனா நான் மிஷினரியா போறேன்னு சொன்ன உடனே என்ன சிங்கப்பூர் மலேசியாவுக்கு எல்லாம் வேலைக்கு அனுப்புறதுக்கு விசா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா நான் உறுதியா இருந்தேன். என்னதுல உறுதியா இருந்தேன்னா கர்த்தர் என்னுடைய லைஃபை இதுலதான் செட்டில்மெண்ட் பண்ணி என்னை கொண்டு போக விரும்புகிறேன். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல கர்த்தருக்கு பிறகுதான் என் தாயும் கர்த்தருக்கு பிறகுதான் என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்ததுனால தான் நான் தேவ சமூகத்துல எடுத்த அந்த தீர்மானத்தை என்னால என்ன பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா கர்த்தருடைய காரியத்துல நான் தலையிட்டு செஞ்சதுனால இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் என்னை மெச்சிக்கிற அளவுக்கு நல்லதா இருக்கிறேன், கெட்டு போகல. அதனால நம்மளுடைய லைஃப குறிச்ச ஒரு கவலையோடு கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியவே முடியாது. அப்போ ஆராதனை பிரசன்னம் ஆராதனை நேரத்துல அந்த நேரத்துல எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க தேவ பிரசன்னம் முழுமையமா நிரம்பி இருக்கும், ஆவியானவர் முழுமையமா நம்மள ஆட்கொண்டிருப்பாரு. அப்போ நம்ம வேற ஒரு உலகத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருப்போம், சபையில இருக்கும் போதே ஒரு வேற ஒரு உலகத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்ப என்ன நினைப்போம், கர்த்தருக்காக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிப்போம். அதை தாண்டி நம்ம வெளியே வந்த உடனே என்ன நடக்குதுன்னா நம்மள நாலு பக்கமும் நம்மளுடைய உலகங்கள் எல்லாம் சூழ்ந்து கொள்ளுகிறது. இதுலதான் தேவ பிரசன்னம், நம்ம ரோட்ல போனாலும் சரி உலகத்துல எங்க போனாலும் சரி நம்ம தேவ பிரசன்னம் ஒண்ணுதான் நம்மளை காப்பாற்றுகிறது. அப்ப நம்ம சபையை விட்டு வெளியில வந்த உடனே குடும்ப கவலையா இருக்கலாம், ஒருவேளை எதிர்காலத்து கவலையா இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுடைய சிந்தனையை அம்மா அப்பா கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் நம்மளுடைய சிந்தனையை கெடுக்கிறதா இருக்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்குன்னு நான் ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கிறேன், அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதுக்கு ஆவியானோட தான் பயன் கேட்கணும். ஆண்டவரே அந்த இந்த இடத்துல இருந்து நான் விலகிட கூடாது, அதுல நம்ம உறுதியா இருந்து நான் இதைத்தான் செய்வேன், அதுல கொஞ்சம் பிரச்சனை வரலாம். ஆனா அந்த அந்த நான் செய்யற டிசிஷன் வந்து உலகத்தான்ட்டு போயிட்டு ஆலோசனை கேட்கக்கூடாது. ஒருவேளை உங்க அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா இந்த கிறிஸ்து அதாவது ஆண்டவருக்காக செய்யப்படுகிற அந்த டிசிஷன்ல ஆலோசனை கேட்கறது ரொம்ப முக்கியம். அது வந்து ஆவிக்குரியவங்கள்ட்ட கேட்டதான் ஆவிக்குரிய ஆலோசனை கிடைக்கும். பூமிக்குரியவங்கள்ட்ட கேட்டா ஏய் வேலையும் செஞ்சுக்கிட்டு நீ ஊழியமும் செய்யலாம், பணமும் பணம் இல்லாம எப்படி நீ ஊழியம் செய்வ, காசு தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க காசை வந்து பெருசுப்படுத்துவாங்க. ஆனா ஆவிக்குரியவங்கள்ட்ட போய் சொல்லும் போது காசை பார்க்கலும் தேவன் நமக்கு பெரியவர், இயேசு பெரியவர்னு சொல்லி அவங்க கத்துக் கொடுக்கும் போதுதான் உண்மையாகவே அனுபவத்துல சொல்ல முடியும் பணத்தை பார்க்கணும் தேவன் பெரியவர். அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா எதிர்காலத்துல தேவன் பெரியவரா இருப்பாரு, பணம் பெருசா இருக்காது. தேவன் பெரியவரா இருக்கிறதுனால இன்னைக்கு பணங்கள் இன்னைக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு கர்த்தர் கொடுக்குற. ஏன் அப்படின்னு கேட்டா தேவனுக்கு முதலிடம் கொடுத்தது, அதுல நம்ம உறுதியா இருக்கணும் முதல்ல. அதுல அம்மா பாசம் அப்பா பாசம் யாரையும் வந்து இது பண்ணிக்கூடாது, அதுல வெறி கொண்டு நிக்கணும். கர்த்தர் தான் எனக்கு முதலிடம், அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாம். நான் கர்த்தருக்குள்ள எடுத்த இந்த நிர்ணயம் ஒருவேளை எனக்கு வந்து சரியா இது மாம்சத்துல இருக்குதா ஆவியில எடுத்த நிர்ணயமான்னு எனக்கு ஒருவேளை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னால முடியல அப்படின்னு சொன்னா முதிர்ந்த ஆவிக்குரியவங்கள்ட்ட இதை குறிச்ச ஆலோசனை கேட்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை, ஐயா இந்த மாதிரி ஒரு ஆலோசனை எனக்குள்ள ஒரு நிர்ணயம் எடுத்திருக்கிறேன், இது வந்து நான் தொடர்ச்சியா செஞ்சா இதனுடைய முடிவு ஒரு 25 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 50 வருஷம் கழிச்சோ என்னை வந்து அவதூறா பேசுகிறவருடைய நாவுகள் எல்லாம் அடைக்கப்படத்தக்கதாக இதனுடைய முயற்சிகள் நான் கிறிஸ்துவுக்காக இதை செய்யணும்னு விரும்புறேன், இதை செஞ்சா என்னுடைய எதிர்காலங்கள்ல நல்லா இருக்குமா
ஏன்னா நம்ம செஞ்சுக்கிட்டு நாளைக்கு கெட்டு போயிட்டோம்னு சொன்னா நான் அப்பவே சொன்னல, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் போவான்னு தெரியும் சொல்லி தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவுக்கு ஆயிடும். அதனால கர்த்தருக்காக எடுக்கப்பட்ட நிர்ணயம் அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய காரியம். அத ஆவிக்குரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கணும், பூமிக்குரியவங்கள்ட்ட அல்ல. அது தாயா இருந்தாலும் சரி, பெற்ற குடும்பமா இருந்தாலும் சரி, இது நல்லா கேட்டா பாருங்க. ஆண்டவரே பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா தாய் தகப்பன்மார்களையும் ஆண்டவர் என்ன பண்ணிருந்தா, தான் சொந்த தாய் தகப்பனாமா, சொந்த தாய சொல்றது நீ என் தாயான்னு கேக்குற. ஏன்னா அவருக்கு தெரியும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற. அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றுறவங்களுடைய அவங்க நமக்கு சகோதரர்களா தாயா இருக்கிறனால அவங்கள்ட்ட இந்த ஆவி இந்த முடிவு ஆவிக்குரிய ரீதியில 25 வருஷத்துக்கு பிறகு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எடுக்கிற நிர்ணயத்துல நம்ம எடுக்கிற தீர்மானத்துல உறுதியா இருக்கும். அதை செயல்படுத்தணும், அதுக்காக முயற்சிக்கணும், அதுதான் நமக்கு லைஃப். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க படிக்கிறாங்க, உலக பிரகாரமா படிக்கிறாங்க, நீ இந்த குரூப் எடுத்து இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்கன்னா அவங்க அதை குறிச்சே ஆலோசிப்பாங்க. அதுல படிச்சு இப்ப டாக்டருக்கு படிக்கிறான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு படிக்கிறதுலயே குறியா இருந்து இருந்து அதை குறிச்சே யோசிப்பாங்க, அதை குறிச்சே சிந்திப்பாங்க, அப்படியே போயிடும். அதே மாதிரிதான் கர்த்தருக்குரிய காரியங்கள்ல நம்ம ஒரு காரியத்தை வந்து இப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார், இது ஆண்டவர் பேசியிருக்கிறார், ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அதுல நம்ம உறுதியா இருக்கணும். யாரு வந்தாலும் சரி அதுல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாறவே கூடாது. அப்போ கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பாக்குறாரு, கர்த்தர் அந்த உறுதியை பாக்குறாரு. அப்ப பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து அவர் அறிகிறவரா இருக்கிறார். அப்போ நம்மளுடைய எதிர்காலத்தையே அவர் மாற்றி அமைச்சு இன்னைக்கு வேணாம் போக வேண்டாம் செய்ய வேண்டாம் நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பூமிக்குரிய ஆலோசனை கொடுத்தவங்க அத்தனை பேருடைய வாயையும் ஆண்டவர் மூட வச்சுக்காரு. இதுதான் உண்மை. எடுத்த வைராக்கியத்துல உண்மையா நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகா பாஸ்டர் சொன்னீங்க. சோ பாஸ்டருடைய ரட்சிப்பின் அனுபவம் அதை குறிச்சு நம்ம பார்த்தோம். இப்போதும் கூட ஹானா இன்னொரு குவெஸ்டின் வச்சிருக்கிறாங்க. ஹானா பாஸ்டர், உங்க ரட்சிப்பு பெற்ற உடனே நீங்க நார்மலா சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழாம நான் ஏன் நீங்க எதுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க? ஆமா, உங்களோட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னென்ன ஊழியம் நீங்க செஞ்சீங்க உங்க சர்ச்சில்? அதாவதுமா ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய ஆண்டருடைய கிருபையினால எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சபை சுவிசேஷத்துக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு சபையா இருந்துச்சு. நம்ம சபைகள் வந்து ஆத்ம ஆதாயம் பண்ண வைக்கிற ஒரு சபையா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு ஆத்ம ஆதாய பணிங்கிறது வந்து எல்லார் மேல விழுந்த கடமையா இருக்குது. அது நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் ஆத்ம ஆதாயம் பண்ணித்தான் ஆகணும், அதுல வந்து எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. ஆனா ஆத்மாதாய பணியில பல கோணங்கள் இருக்குது, அநேகருக்கு வேலைகள் செஞ்சுக்கிட்டே ஆத்மாதாய பணியும் செய்வாங்க. ஆனா நம்ம எல்லாம் எல்லாருமே ஊழியத்துல தான் இருக்கிறோமா, நம்ம முழு நேர வேலையில எல்லாம் இல்ல, முழு நேர ஊழியத்துல இருக்கிறோம், பார்ட் டைம் தான் வேலை செய்யணும். அதைத்தான் மனசுல வச்சுக்கணும். ஒரு வேலை நீ நம்ம 12 மணி நேரம் வேலை செய்யலாம், ஆனாலும் நம்ம பார்ட் டைம் தான் ஒர்க்ல இருக்கிறோம், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில தான் இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஊழிய பாதையில ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு கிருபையினால ரட்சிக்கப்பட்டு வரும்போது எனக்கு என்னன்னா அந்த ஊழிய அந்த தரிசனத்தை கொடுத்த உடனேயே எனக்கு நான் இன்னும் வட இந்தியாவுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் எனக்கு வரல, தமிழ்நாட்டிலே இருந்து ஊழியம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த நாளே நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அடுத்த நாளே என் பஸ்ல பக்கத்துல இருக்கிறவரு அவரும் ரோமன் கத்தோலிக்க ஒரு சகோதரர், எனக்கு தெரியாது, பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவரு வந்து அவருடைய காரியத்தை சொல்ல, நான் உடனே மரியாள் இல்ல இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் ஆணித்தரமா பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பேச ஆரம்பிச்சதுதான் ஊழியம். அதுக்கு பிறகு டெய்லி வேலைக்கு போவேன், சபையில இருந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டா 100 ட்ராக்ஸ் கரெக்டா எண்ணிதான் எடுப்பேன். பல நிறைய ட்ராக்ஸ் ஆயிரக்கணக்கான ட்ராக்ஸ் இருக்கும், ஆனா நான் ஒரு 100 ட்ராக்ஸ் எண்ணி எடுப்பேன். எனக்கு ஒரு தீர்மானம், நான் டெய்லி ஒரு 100 பேருக்காவது என்ன செய்யணும், இந்த ட்ராக்ஸ் மூலமா ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ட்ராக்ஸ் நான் டெய்லி காலையில சபையில நைட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டுல தூங்குறத விட்டுட்டேன், நைட் நைட்டு சபையில சர்ச்சில் வந்து தான் தூங்குவேன், தூங்கி காலையில எழும்பி வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு முன்னாடியே சர்ச்சில் இருந்து என்ன பண்ணிடுவேன், 100 ட்ராக்ஸ் எடுத்துட்டு போயிடுவேன், வீட்டுல போய் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போகும்போது ஆண்டவே பஸ்ல இறங்கி நானு வேலை ஸ்தலமா போய்கிட்டு போவேன், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும், அதுக்குள்ள இந்த 100 ட்ராக்ஸ கொடுத்துருவேன். ஒருவேளை போகும்போது கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துருவேன். இது வந்து
எனக்குள்ள கர்த்தர் ஒரு ஊழிய அழைப்ப வச்சிருக்கிறான்னு எனக்கே தெரியாது, ஆனா நான் செஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த ஊழிய அழைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, சும்மா இருக்க முடியாது, அவங்க ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிருவாங்கம்மா. சோ அருமையா நீங்க அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில இருந்தே ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, தனித்தால் ஊழியம் பாக்குறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதுடைய அந்த எஃபெக்ட் பார்க்க முடியுது. அது போல நீங்க வேலை ஸ்தலத்துக்கு போற வழியில ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்கு பாஸ்டர். தொடர்ந்து நம்ம கிறிஸ்டியோட குவெஸ்டன் கிளியரா கடந்து. 20 அதான் நான் வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 20 வயசுல கரெக்டா 13ஆம் தேதி 28ஆம் தேதி என்னுடைய மார்ச் 28 என்னுடைய பர்த்டே, மார்ச் 13ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டுட்டேன். அதுக்கு பிறகு 28ஆம் தேதிக்கு பிறகுதான் என்னுடைய 20 வயசு ஆரம்பமாகுது. 10 நாளைக்கு முன்னாடியே நான் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டுட்டேன். அந்த 20 வயசுல இருந்து 21 வயசுல மிஷினரியா போயிட்டேன். ஏன் அப்படின்னா நான் டெய்லி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை என்பது எனக்கு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம் நிறைஞ்ச ஒரு நாள். ஏன்னா எங்க சபையில வெறும் ஆராதனை மட்டும் இருக்காது, தெரு பிரசங்கம் இருக்கும். எங்க போதகர் வந்து எங்களை தெரு பிரசங்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. எப்படியும் ஒரு 4-5 இடத்துல ஸ்டேஜ் போட்டுருவோம். தெருவிலேயே நின்று பிரசங்கம் பண்ணுவார், அவர் பிரசங்கம் பண்ணுவார், நாங்க பின்னாடி அதையே வாங்கி பின்னாடி நாங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுப்போம். அந்த மாதிரி ரெண்டு பக்கமா நின்றுகிட்டு நாங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிரோம். நான் ஒவ்வொரு நாளும் அதுக்கு துடிப்பா இருப்பேன், ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்ப வராது, இந்த தெரு பிரசங்கம் எப்ப வராதுன்ட்டு. அந்த தெரு பிரசங்கம் முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் டிராக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது கொடுத்து 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 பார்த்த கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து வேலை செய்யறதுல மனசு வரல. ரெண்டாவது, வேலை ஸ்தலத்துல நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா பொய் சொன்னாதான் சம்பாதிக்க முடியும், கெட்ட வார்த்தை போட்டாதான் சம்பாதிக்க முடியும்ங்கிறதெல்லாம் எனக்கு முடியாத ஒரு காரணத்தினால வேலை ஸ்தலத்துல நிறைய பிரச்சனை ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு நான் ஒரு வேலையை விட்டுட்டேன், அந்த வேலையில உண்மையா இருக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு நான் ஓனரா வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து நான் விட்டுட்டேன். ஆரம்பம் கஷ்டமா தான் இருந்துச்சு, இது ஓனரா இருந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கு பிறகு நான் ஒரு கூலிக்கு ஒரு வேலைக்கு போயிட்டேன். ஒரு ஆளுகிட்ட நான் பிளம்பிங் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னொரு ஓனர் கிட்ட போய் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு போனா சம்பளம், எனக்கு பொய் சொல்ல வேண்டாம், திருட வேண்டாம். ஆனாலும் அவர் வந்து என்னன்னா, எனக்கு புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில கண்டிப்பா போவேன், அதனால வேலை வந்து 7 மணி வரைக்கும் இருக்கும், நானா 5 மணிக்கே முடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுவேன். அது ஓனருக்கு பிடிக்கல. வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், கண்டிப்பா நான் வந்து வேலைக்கே போக மாட்டேன், அன்னைக்கே சொல்லிடுவேன், வாரத்துல 2 நாள் வேலைக்கு போக மாட்டேன், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம், அதனால கண்டிப்பா உபவாச ஜபத்துக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை 1 கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் வேலைக்கு போக மாட்டேன். இது எங்க ஓனருக்கு சுத்தமா பிடிக்கல. அவரு என்ன பண்ணிட்டாரு, நீ வேலைக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு வச்சிருந்தா வேலைக்கு வேணாம் அப்படின்ட்டாரு. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், சொந்தமா ஒரு தொழில் செஞ்சா, ஓப்பனா சொல்றேன், சொந்தமா ஒரு தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீ கேன்ல டீ போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நானே ஓனர், எனக்கு யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமையா டீ கடை கிடையாது, சர்ச்சைக்கு போயிடுவேன். எப்பெல்லாம் நமக்கு வந்து தேவையோ அப்பெல்லாம் போயிடுவேன். என்ன, எங்க அம்மாவுக்கு சாப்பாட்டுக்காக எப்படி ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கணும், அது போதும் அப்படிங்கிற ஒரு திருப்திக்கு வந்துகிட்டு ஃபுல்லா இருதயம் முழுக்க ஊழியம் ஊழியம்னு சொல்றதுக்கு பிறகு ஒரு நாள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ பீகாருக்கு போ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தம். காதல வந்து ஆண்டவர் சொன்னாரு, காதல சத்தம் கட்டிச்சுலாம் இல்ல, உள்ள ஒரு பெரிய பாரம். அப்பெல்லாம் வந்து அந்த வட இந்தியாவை குறித்த செய்திகள் நிறைய கேட்பேன். அங்க இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அங்க சுவிசேஷம் இல்லை, அங்க மக்கள் இல்லை, அங்க சபை இல்லை, அங்க வந்து மிஷினரி இல்லை, அங்க ஊழியக்காரங்க இல்லைன்னு கேட்பேன். அதெல்லாம் கேட்க கேட்க அது பெரிய பாரமாகி தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ பீகாருக்கு போகணும். அதுக்கு பிறகுதான் அதுல தெளிவான கர்த்தர் என்ன பீகாருக்கு அழைச்சிருக்கிறான்னு சொல்லி தெளிவானதை என் போதகர்கிட்ட சொன்னேன். எங்க போதகர் நம்பவே இல்லை, இவன் ஏதோ எமோஷனல்ல சொல்றான்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டாருன்னா விட்டுட்டாரு. கிட்டத்தட்ட நான் ரட்சிக்கப்பட்டு 3 மாசத்துல
நான் மிஷினரி ஊழியத்துக்கு போகணுங்கிற அழைப்பு எனக்கு வந்துருச்சு. ஆனா 9 மாசம் இவன் எமோஷனல்ல சொன்னானா, நீ போயிட்டு ஓடி வந்துட ரிட்டர்ன் வந்துடக்கூடாது, அதனால இவனை மெதுவா என்ன பண்ணுவான், மறுபடியும் அந்த தீ அவனுக்குள்ள எரியுதா அப்படிங்கிறத பாக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த போதகர் என்ன கொஞ்சம் சோதிச்சாரு. ஆனா நான் என்ன யோசித்தேன், பாஸ்டர் என்ன வட இந்தியாவுக்கு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, அவரு சரியில்லை, அவரு வந்து நம்ம சர்ச்சிலே இருக்கணும் விரும்புறாரு அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா அவரு இந்த தீ அந்த வட இந்தியாவுக்கு போகணும், அந்த மிஷினரி ஊழியத்துக்கு போகணுங்கிற தீ தொடர்ச்சியா எரியுதா அப்படின்னு பார்த்தா, அது தொடர்ச்சியா அதிகமா எரிய ஆரம்பிச்சிச்சு. பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன், 9 மாசம் தாண்டியாச்சு பாஸ்டர், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயாச்சு, அடுத்த பிறந்த நாள் அதாவது அடுத்த ரட்சிக்கப்பட்ட வருஷம் மார்ச் 13 97வது வருஷத்துல போய் சொல்றேன், நீங்க அனுப்பல நான் ட்ரெயின் ஏறி போடுறேன். அதுக்கு பிறகுதான் ஏப்ரல் மாசம் மாஸ்டர் என்ன பண்ணாங்க, ஜென்ஸ் மிஷன்ல நம்மளை ஜாயின் பண்ணதுக்கு இது பண்ணி என்ன ஏப்ரல் 17 என்ன ஜென்ஸ் மிஷன்ல கொண்டு வந்து 1 வருஷம் கழிச்சு கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கு பிறகு அங்க வந்த பிறகுதான் என்னுடைய இருதயத்துல சந்தோஷமும் சமாதானமும். அந்த ஊழியத்துல வந்து வர்ற வரைக்கும் என்னுடைய பிசினஸ்ல எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது, ஏன்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு எங்க அம்மா காரியங்கள் அது வேற, அவங்கள எப்படி, ஆனா ஊழியம் ஊழியங்கிறது 1 வருஷத்துக்குள்ள இந்த ஊழிய பாரமும் அந்த தரிசனத்திலும் உறுதியா இருந்ததுனால கர்த்தர் என்ன 1 வருஷத்துல அதாவது 3 மாசத்துல தெரிந்து கொண்டு 9 மாசம் கழிச்சு ஏ 12 மாசம் 1 வருஷம் தாண்டின உடனே மிஷினரி ஊழியத்தை கையில ஆண்டவர் கொடுத்தாரு, மிஷினரியா புறப்பட்டு வந்தாங்க. கிறிஸ்டியோட கேள்விக்கு பாஸ்டர் அழகா சொன்னாங்க, எப்படி அவங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து 3 மாதத்துக்குள்ளாக ஊழிய அழைப்பை பெற்று 1 வருடத்துக்குள்ளாக பீகாருக்கு தன்னை அர்ப்பணித்து மிஷினரியா அவங்க சென்றாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து லைசாவுடைய க்வெஸ்சன் நேரம் நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டர், நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே வட இந்தியாவின் ஊழியத்துக்கு சென்றீங்க, அங்க வந்து ஊழியத்துல நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும்ல பாஸ்டர், அத பத்தி சொல்லுங்க. உங்க அம்மா ஊழியத்துக்கு செல்லும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லலையா உங்களுக்கு? நல்ல கேள்விமா, இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியம். ஏன்னா பெத்தவங்க என்னை விட்டு 1 நாள் அவங்க பிரிஞ்சது கிடையாது, ஏன்னா அப்பா கிடையாது எனக்கு. என்னுடைய 15 வயசுல எல்லாம் எங்க அப்பா இறந்துட்டேன், அதனால நான் தான் எங்க அம்மாவுக்கு உலகமே. என்னதான் அவங்க நம்பி இருந்தாங்க, நான் எனக்கு ஒண்ணுன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது, அந்த அளவுக்கு என்ன நேசிப்பாங்க. நானும் அம்மாவை ரொம்ப நேசிப்பேன், நேசிக்கிறேன், நேசித்துக்கிட்டே இருப்பேன். சோ ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய இருதயத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன், அதுக்கு பிறகுதான் அம்மா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. முதல்ல அப்படி கிடையாது, அம்மா, அதுக்கப்புறம் தான் உலகமே, கடவுளே அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன், அதுக்கு பிறகுதான் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால, அதுக்கு பிறகு நான் மிஷினரியா போகணும், இந்த மாதிரி வட இந்திய ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே, கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நான் வட இந்திய ஊழியத்துக்கு போகணும்ட்டு. அப்போ எங்க அம்மா விரோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அழ ஆரம்பிச்சிட்டாங்க, டெய்லி அழுவாங்க. எனக்கு வேலைக்கு போனா வேலையில நல்ல மனசு இருக்காது, வேலை செய்ய மனசு இருக்காது, ஆனா எங்க அம்மாவுக்காக வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் போய் சம்பாரிச்சு ஏதாவது பணம் காசு வீட்டுக்கு கொண்டு வந்துருவேன். அதனால எங்க அம்மா பிரச்சனை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அம்மாவுக்கு ஒரு பெரிய கவலை, நான் ஊழியத்துக்குன்னு போயிட்டா அவங்கள யார் போசிக்கிறது, வீட்டு வாடகை யார் கொடுப்பது, நான் சம்பாரிச்சுதானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த கேள்விக்கு எனக்கிட்ட அன்னைக்கு இருந்த ஒரே பதில், என் தேவன் எல்லாம் பார்த்து கொடுத்தான், அவ்வளவுதான். அப்ப எங்க அம்மா வந்து சொன்னாங்க, நான் செத்துருவேன், என் பணத்தை புதைச்சிக்கிட்டு நீ வந்து ஊழியத்துக்கு போற. நான் சொன்னேன், உன் பணத்தை தாண்டி போறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், எனக்கு என் இயேசுதான் ரொம்ப முக்கியம், அதனால நான் இயேசுவை பார்த்தேன்னா இயேசு உங்களை கண்டிப்பா எல்லா காரியங்களையும் பார்க்க வல்லவரா இருக்கிறாரு, அதனால கர்த்தர் என்ன போக சொல்லி இருக்கிறாரு நான் கண்டிப்பா போவேன். அதுக்கு அவங்கள இப்படி ஒரு பதில் வரும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு பிறகுதான் எங்க அம்மா யோசிச்சாங்க, அவங்க ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே வளர்ந்ததுனால அவங்க யோசித்தாங்க, நம்ம ஒருவேளை போகக்கூடாதுன்னு சொல்ல அவன் போகாம இருக்க ஆண்டவர் ஒருவேளை எனக்கு முன்னாடியே அவங்க சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க யோசித்து பார்த்துக்கிட்டு அமைதியாயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து எதிர்ப்பு சொல்லல, அழ ஆரம்பிச்சாங்க, அடிக்கடி லெட்டர் போடுப்பா, அப்பெல்லாம் தொலை போன் வசதி கிடையாது, அதனால
மொபைல் வசதி எல்லாம் கிடையாது, லெட்டர் போடுப்பா வாப்பா போப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என் குடும்பத்துல இருக்க என் அக்கா வீட்டுக்காரங்க அக்கா எல்லாருமே அதிகமா விரோதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் வந்து நீ மலேசியா போ, சிங்கப்பூர் போ, நல்லா சம்பாதிக்கலாம், உனக்கு வந்து கையில நல்ல ஒரு தொழில் இருக்குது, நீ நல்ல ஒரு பெரிய ஆளா வரலாம் அப்படின்லாம் எனக்கு என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஆனா நான் எதுக்குமே என்னால இருதயத்தை வந்து என்னால சாய்க்க முடியல. எனக்கு என் தேவன் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லா தெரியும் அங்க எதிர்ப்புகள் உண்டு எல்லாமே உண்டு. ஆனா எனக்குள்ள இருந்த ஒரு பெரிய வைராக்கியம் என்னன்னா செத்துணும், ஆண்டவருக்காக சாகணும், என்னுடைய மரணம் ஆண்டவருக்காக இருக்கும். இது சாதாரணமா நான் 20 வயசுலயே எத்தனையோ முறை சாக வேண்டியவன், கரண்ட் அடிபட்டு சாக வேண்டியவன், கிணத்துல விழுந்து சாக வேண்டியவன், விழுந்துனா தற்கொலை இல்ல, கிணத்துல வேலை செய்யும் போது விழுந்து சாக வேண்டியவன், கடல்ல நான் விழுந்து சாக வேண்டியவன், கடல்ல நீச்சல் அடிக்க தெரியாம கடல்ல நான் சாக வேண்டியவன், எத்தனையோ விதத்துல நான் செத்து இருக்க வேண்டியவன். ஆனா கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, இனி ஒரு ஜீவன் இருக்குது கர்த்தருக்காகத்தான். அது விரோதமா இருந்தா என்ன, பிரச்சனையா இருந்தா என்ன, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன அழைச்ச இடத்துக்கு போயாகணும் அப்படிங்கிற ஒரு முதல்ல ஆண்டவர் எனக்கு கொடுத்தது வைராக்கியம் தான். வைராக்கியத்தை ஆண்டவருடைய கிருபையினால எங்க சபை என்ன ஊட்டி வளர்த்தாங்க. வைராக்கியமா இருக்கணும், வைராக்கியமா ஜெபிக்கணும், வெறிகுண்டு நிக்கணும், வாழ்வது ஒரே வாழ்க்கை, வாழ்வது ஒரே முறை, அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை போல கிறிஸ்துவோடு கூட அப்படின்னு சொல்லி என்ன வளர்த்தாங்க. அந்த போதகருக்குள்ள அந்த வைராக்கியமும் வெறித்தனமும் எனக்குள்ள அதிகமா வர ஆரம்பிச்சதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, கவலையே கிடையாது, கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக மறிக்க ஆயத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜெம்ஸுக்கு லெட்டர் எழுதும் போதே நான் ரத்தத்துலதான் கையெழுத்து போட்டு அனுப்பி வச்சேன். அப்போ ஜெம்ஸ்ல எல்லாரும் அந்த லெட்டரை பார்த்து சொன்னீங்க, அப்பா ரத்தத்திலே கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்க தேவன் கிருபை செய்தார், பிரச்சனை எல்லாம் பெருசா தெரியல. சோ உங்களுடைய ஊழிய பாதையில நான் ஒருவேளை உலக பிரகாரமா மற்றவங்க சொன்னது போல நான் சம்பாதிச்சிருக்கலாமோ, நான் உலகத்து வேலை பண்ணிட்டே நான் ஊழியம் பண்ணிருக்கலாமோ, நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேனோ அப்படின்னு நெருக்கங்கள் வர நேரத்துல என்னைக்காவது சோர்ந்து போற சந்தர்ப்பங்கள் வந்திருக்கா பாஸ்டர்? கண்டிப்பா நிறைய வந்திருக்குது. ஏன் அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய ஊழியத்தினுடைய தரிசனம் பெருசா இருந்தது. பெரிய ஒரு ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இன்னைக்கும் இருக்குது, அது இன்னும் அனல் கொண்டு பத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னுடைய ஊழிய பாதையில நான் கடந்து போன உடனே எனக்கு வந்து கொடுத்த ஒரு உதவித்தொகை வந்து வெறும் 900 ரூபாய் மந்த்லி, மாசத்துக்கு வெறும் 900 ரூபாய். நான் டெய்லி 900 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஊழியத்துக்கு வந்த உடனே என் கையில வெறும் 900 ரூபாய் தான் கொடுத்தாங்க. எனக்கு அந்த 900 ரூபாய்லாம் எனக்கு பெருசா தோணலை. கிராமங்கள்ல போய் சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு பெரிய வாஞ்சையும் வைராக்கியமும் தான் எனக்கு பெருசா தோணுச்சு. அந்த பணத்திலையும் 500 ரூபாய் எங்க அம்மாவுக்கு நான் காணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். ஏன்னா எங்க அம்மாவுடைய நிலைமை எனக்கு தெரியும். எங்க அம்மா அங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதுவாங்க, எனக்கு 1 மாசம் கழிச்சுதான் அந்த லெட்டர் என் கைக்கு வரும். அந்த லெட்டரை பார்த்து நான் அநேக நாட்கள் நான் அழுதுருக்கிறேன். ஒரே லெட்டரை குறைஞ்சது ஒரு 20 முறை 25 முறை படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிக்க படிக்க தோணும் என் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் பாசம், ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் இழுத்தாலும், இன்னொரு பக்கம் தேவைகள் எனக்கு இருந்தாலும் ஒண்ணு தெளிவா தெரியும், வசனங்கள் வாசிக்கிறது மாத்திரம்ல, அதை உள்கொள்ளும் போதுதான் எனக்கு நல்லா தெரியும். தேவன் ஜனத்தை வனாந்தரத்துல நடத்த வல்லமையுள்ளவரா இருந்தா, என் குடும்பத்தையும் நடத்த வல்லமை உள்ளவருங்கிற ஒரு பெரிய ஒரு வேதத்தின் வெளிச்சம் தான் என்ன பல நேரங்கள சோர்வுகள் வந்திருக்குது. அதுல இருந்து என்ன கொண்டு போகும் இப்போதைய சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய தேவைகள் இருக்குது. சோ அந்த தேவைகளை பார்க்கும் போதெல்லாம் யோசிப்பேன், நம்மளுடைய தரிசனம் நிறைவேறாம போயிடுமோங்கிற ஒரு பயமும் அங்கலாய்ப்பும் இருக்கிறது. ஆனா தேவன் அதன் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிப்பார். அவர் நிறைய திட்டங்களை எனக்குள்ள வச்சிருக்கிறார். யோபு 23:14 சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் என்னை தேற்றி கொண்டே வருகிறார். அதனால சோர்வுகள் நிச்சயம் வரும். ஆனா கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாருங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த சோர்வுகள் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போயிடணும், சம்பாரிச்சிடணும், இதுக்கு மேல இந்த ஊழியத்துல நம்மளால நமக்கு வந்து காணிக்கைகள் வராது,
அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி தமிழ்நாட்டுல இருந்து வர்ற காணிக்கைகள் ஒரு சில நேரம் வருகிற தேவைகள் குறைவா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால வேலைக்கு போயிடணும். மறுபடியும் நான் உலகத்துல இருந்திருந்தா, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு விசுவாசியா இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே யோசித்து நாட்கள் உண்டு. கர்த்தர் கிருபையினால எனக்கு எந்த ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல, நான் கர்த்தருடைய கிருபையினால நிற்கிறேன், அவ்வளவுதான் என்னுடைய சாட்சிங்க. ஆமென், ஆமென். அம்மா மனம் எப்போ மாறிச்சது? இப்ப அவங்களுக்கு சந்தோஷமா நீங்க மிஷினரியா இருக்கிறது? இங்க வாங்கி இருக்கிற நிலங்கள், ஊழியங்கள், இங்க நடத்தப்படுகிற கூட்டங்கள், பெரிய பெரிய கூட்டத்துல குருசேடு மீட்டிங்ல எல்லாம் அவங்கள சாட்சி சொல்ல விட்டுருக்கிறேன், சபையில சாட்சி சொல்ல விட்டுருக்கிறேன். இன்றைக்கு புதுசா ஒரு ஆலயங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோம், அந்த ஆலய கட்டுகிற காரியங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க இன்னைக்குதான் யோசிக்கிறாங்க, என் பிள்ளைய நான் அன்னைக்கு தடை செஞ்சிருந்தா என் பிள்ளை உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவன, மறுபடியும் அவன் உலகத்துக்கு போக நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனா இன்னைக்கு அவன் ஊழியத்திலே இருக்கிறதுனால அவன் தன்னுடைய ரட்சிப்பையும் காத்துக்கிட்டு இந்த ஊழியத்திலையும் இவ்வளவு வல்லமையா உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்க பாஸ்டர். சோ உங்களுடைய வைராக்கியம் கர்த்தருக்காக நீங்க எல்லா சூழ்நிலைகளும் எதிர்ப்புகள் மத்தியிலையும் சாதகமற்ற சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா நீங்க நின்னது ஒரு பெரிய சவால். கௌஷிக்கோட க்வெஸ்சன் நேரம் நம்ம கடந்து போவோம். கௌஷிக் பாஸ்டர், நீங்க வந்து உங்க டெஸ்டிமோனில சொல்லியிருந்தீங்க இனிமே நான் ரட்சிக்கப்பட்ட போது வந்து ஒரு வாரத்துக்கு நான் மரண பயத்துல இருந்தேன், ரோட்டுக்கு போன ஆக்சிடென்ட் இடமோ இல்ல பிளம்பிங் வேலை செய்யும் போது எதாவது ஆயிடுமோனு, அந்த நேரத்துல ஜீசஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணி உங்களை தேர்த்துதான் பத்தி சொல்லுங்க சார். அதாவது அந்த மரண பயம்ங்கிறது வந்து செத்து போயிடுவனோங்கிற ஒரு மரண பயமும் மரண கண்ணியும் அல்ல. அது எப்படிப்பட்ட பயம் அப்படின்னு சொன்னா, நான் ஞானஸ்தானம் எடுக்கல. பாஸ்டர் சொல்லிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த 5 நாட்கள் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு நான் நேரா வீட்டுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு நான் என் போதகரை பார்க்க போயிட்டேன். ஏன்னா அவர் ஆல்ரெடி எனக்கு நிறைய வசனம் சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்ச உடனே நான் போதகரை பார்க்க போயிட்டேன். நைட்டு 12 மணிக்கு கொட்டுற மலையில அவர் வீட்டை போய் தட்டுறேன். அப்போ அவர் வீட்டை போய் நான் தட்டின உடனே அப்பா அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு என்னமோ தெரியல, இந்த உலகம் எனக்கு பிடிக்கல, கெட்ட வார்த்தை போட பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல, அப்படியே ஆண்டவருடைய பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு, பைபிள் படிக்கணும் போல இருக்குது, எனக்கு வேற எதுவுமே வந்து முடியல பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் வேணும் பாஸ்டர். அப்ப அவர் சொன்னாரு, அப்பா நைட்டு 12 மணிக்கு வந்து ஞானஸ்தானம் கேக்குற, இது சாத்தியம் இல்ல, நீ வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு பொறுத்துக்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீ பொறுத்துக்க, அதனால நீ வந்து அமைதியாயிருப்பா அப்படின்ட்டு நான் சொன்னேன். பாஸ்டர் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, எவ்வளவு குட்டைங்க கிடக்குது, நைட்டு 12 மணி அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டை இருக்குது, அதுல சும்மா இயேசுவி நாமத்தினால பிதாக்குமான பசுதாவி நாமத்தினாலும் ஞானஸ்தானத்தை கொடுத்து என்ன முக்கிருங்க பாஸ்டர், நான் ஒருவேளை செத்துட்டா இன்னைக்கு 12:12 5 இறந்துட்டா நரகத்துக்கு நாளில் போவோம் பாஸ்டர், அதனால என்ன பிளீஸ் தயவு செய்து ஞானஸ்தானம் கொடு. அப்ப என்னன்னா சாக மாட்டடா அப்படின்னு சொல்லி அவர் என்னை ஜெபிச்சு அனுப்புனாரு. சோ அவருடைய அந்த ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அந்த இதுல இருந்து பிறகு ஒரு வாரம் நான் ஒரு வேலை நான் இறந்துட்டா என்ன பண்றது, ஏன்னா 5 மாடி 6 மாடி பில்டிங்ல நான் ஒர்க் பண்ணணும், கிணத்துல இறங்கி நான் மோட்டர் கழட்டணும், சோ இதுல ஒருவேளை நான் இறந்துட்டா என்ன பண்றது, ஏன்னா மரணம் எப்போ வரும்னு தெரியாதே மனுஷனுக்கு, அதனால அந்த ஒரு ஞானஸ்தானம் எடுக்காம நான் செத்துட்டா அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஒழிய மரண பயம் இல்ல, சாகிறதுக்கும் ரெடி ஆயிட்டேன், ஆண்டவருக்காக வெறி கொண்டு செத்தாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு அன்னைக்கு நான் ரெடி ஆயிட்டேன். ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டு செத்துணும், அதுக்காக நான் வந்துகிட்டு பிரயாசப்பட்டு பயங்கரமா அந்த பயத்துல இருந்தேன். அந்த நேரங்கள்ல ஆண்டவர் வந்து போதகர் மூலமா தான் என்ன வந்து தேட்டினாரு, பயப்படாத ஒண்ணும் நடக்காது, நீ வந்து நல்லா இருப்ப, ஒரு வாரத்துலதான் நீ ஒண்ணும் சாக மாட்டேன். அதோடு கூட நானும்
எனக்கும் எதுவும் நேர்ந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக கிணத்துல இறங்கி வேலை செய்யல, பில்டிங்ல ஏறி வேலை செய்யல, ரோட்ல நடந்து போனாலும் ஓரமாவே நடந்து போனேன், ஒரு வாரம் ஆகட்டும் பஸ்ஸையே தலைகீழ தூக்கி போட்டுருவேன் அந்த அளவுக்கு ஒரு 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 பலம் தெம்பு வந்துடும், இதுவரைக்கும் நான் அமைதியா இருக்கிறேன்னு அந்த ஒரு வார காலமும் அந்த உயிரை பார்த்து பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு உணர்வோட கூட நடந்தனே ஒழிய இது ஒரு மரண பயம் கிடையாது, ஐயோ செத்துருவனும் ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு இல்லை, செத்துட்டா ஞானஸ்தானம் எடுக்காம செத்துட்டா நரகத்துக்கு போயிடுவானே அப்படிங்கிற ஒரு பயம், அந்த ஒரு பயம் தானே ஒழிய அந்த நேரத்துல தேவன் என்னை பலப்படுத்தினாரு, போதகர் மூலமா பலப்படுத்தினாரு, எனக்கு அந்த வார்த்தை வந்து என்ன ரொம்ப தேட்டிச்சு, சாக மாட்டேன் நீ நல்லா இருப்ப, நான் ஜோமணி அனுப்புறேன் நீ போ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு, நான் சொன்னேன் வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டேன் இனிமே நான் தூங்குனா இனிமே சர்ச்சில் தான் தூங்குவேன், அதனால என்னை சர்ச்சைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்ல நான் சர்ச்சைக்கு போனேன், அந்த சர்ச்சைக்கு போன போதும் சகோதரர் சொன்னாங்க என்ன மைக்கேல் என்ன பயங்கரமா வருவ, பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவ, இப்போ வந்து இப்படி வந்திருக்கிறியன்னு சொல்லி, சோ இப்போ ட்ரெஸ் சேஞ்சிங் ட்ரெஸ்லுடைய இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்போ அவங்களும் சொன்னாங்க ஒரு வாரம் ஒன்னும் பயப்படாத, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு, உன்னை ரசித்திருக்கிறாரு, உன்னை வச்சு பெரிய காரியம் செய்வாரு, அதனால உனக்கு ஒன்னும் நடக்காது, அதனால நீ பயப்படாம நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கள் எனக்கு ஜோம் பண்ணி அனுப்புவாங்க, அதுதான் என்ன தேட்டிச்சு. ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப்ப நம்ம பார்க்க முடிஞ்சது, சோ உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்றதுல இருக்கிற வாஞ்சையும் இதை பார்க்க முடியுது பசிச்சு, இவ்வளவு நேரம் உங்களுடைய சாட்சி நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்புக்கு பின்பாக நீங்க செய்த ஊழியங்கள், ரட்சிப்புக்கு முன்பாக நீங்க இருந்த வாழ்க்கை, நீங்க உங்களுடைய முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்த காரியம், எதிர்ப்புகள் மத்தியிலும் சவால் மத்தியிலும் கத்திற்காக நீங்க நின்ற காரியங்கள் எல்லாத்தையும் எங்களுடைய பிரோச்சனத்துக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்பொழுது நம்ம முடிவு நேரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கோம் பாஸ்டர், பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு எங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு இரு வார்த்தைகள்ல உங்களுடைய அட்வைஸ் சொல்லுங்க. வாழ்க்கையில கடவுள் அப்படின்னு சொல்லி நாங்க வட இந்தியால இந்து புறஜாதி மக்கள் மத்தியில ஊழியர் செய்யறதுனால அவங்கள்ட்ட கடவுள் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல, நிறைய பேர் பணத்தை பார்த்துட்டாங்க, பொருளை பார்த்துட்டாங்க, அந்தஸ்தை பார்த்துட்டாங்க, ஆனா கடவுள் என்கிற ஒரு இது பார்க்கணும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பெரிய லக்கி மேன், அவனுக்குத்தான் கடவுள் கிடைச்சிருக்கிறாரு. அப்படி கிடைக்கும் போது அப்படிப்பட்ட தருணத்துல இன்னைக்கு உலகம் முழுக்க மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்குது, மனுஷன் தலையை வெட்டி மண்ணுக்குள்ள வைக்கிற ஒரு மூட நம்பிக்கை, நரபலியிடுற மூட நம்பிக்கை, தீ மிதிக்கிற மூட நம்பிக்கை, தன்னைத்தானே கிழித்து கொள்ளுகிற மூட நம்பிக்கை, தன்னோட சூலாயுதங்களும் வேலாயுதங்களையும் வச்சு தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொள்ளுகிற மூட நம்பிக்கை, இப்படி மூட நம்பிக்கை நிறைந்த இந்த உலகத்துல நம்மை தேடி கடவுள் தெய்வம் இயேசு வந்திருக்கிறார், இது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், இத வந்து ஒரு நாளும் ஒரு காலும் ஒரு காரியத்துக்காகவும் நம்ம இதை விட்டுறக்கூடாது, பணத்துக்காகவும் சரி பாவத்துக்காகவும் சரி, என்ன கேட்டா குடும்பத்துல உள்ளவங்க மற்றவங்களாலும் கூட கர்த்தரை விட்டு வழி விலகி போகுகிற காரியங்கள் நமக்கு இருக்குமானாலும் சரி, ஒரு நாளும் இது கிடைச்சது புதையல், இயேசு நமக்குள்ள கிடைக்கப்பட்டது இது புதையல், இந்த புதையலை ஒருபோதும் மிஸ் பண்ணிடக்கூடாது, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யணும், அவர் ஒருபோதும் நம்மையும் கைவிட மாட்டாரு நம்ம குடும்பத்தையும் கைவிட மாட்டாரு, ஊழியத்துல இருக்கிற இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துல இருக்கிறேன், ஆனா என் குடும்பத்துல அநேகம் ரட்சிக்கப்படல, ஆனா அத்தனை பேரையும் சொந்த சென்னை பட்டணத்துக்குள்ளேயே மூணு வீடு வாங்கியிருக்கிறாங்க, பெரிய பெரிய வசதி வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உலக பிரகாரமா அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, ஆனா உலக பிரகாரமா நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த தெய்வத்தை இழந்து போகாம அதுல வெறித்தனமா நிக்கணும், வைராக்கியமா நிக்கணும், வைராக்கியம் தான் ரொம்ப முக்கியம், ஆண்டவர் சொல்லியிருக்கிற நான் செய்வேன் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் அதை செஞ்சு முடிப்பேன், சுசர் சொல்ல சொல்றாரா சொல்லணும், அவன் வெட்டி போடுவான் ஐயோ என்ன திட்டிடுவானோ வெக்கப்படக்கூடாது, அவன் என்ன திட்டிடுவானோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லாம ஆண்டவர் சொன்னாரு சொல்ல சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஏவுதல் வருது, சுசர் சொல்லணும் உடனே சொல்லிடணும், ஆண்டவர் சொல்றாரு இந்த காணிக்கையை எடுத்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடு உடனே கொடுத்துடணும், எனக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு ஒரு டூ வீலர் புதுசா வாங்கி வந்திருப்பேன், புதுசா ஊழியத்துக்குன்னு வாங்கி வந்திருப்பேன், ஒரு மாசம் தான் வண்டி ஓட்டிட்டு இருப்பேன், ஆண்டவர் சொல்லுவாரு இந்த வண்டியத்துக்கு இன்னொரு ஊழியக்காரர் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரருக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன், அவர் என்ன சொன்னாலும் சரி உடனே செய்யறதுக்கு கீழ்ப்படியணும், அவரை இழந்துடக்கூடாது, உலகத்துல எதை இழந்தாலும் சரி இயேசுவை இழந்துடக்கூடாது, அவர் தான் சொந்தம், அவர் தான் பந்தம், அவர் தான் நமக்கு எல்லாமே,
அந்த அன்பும் அந்த உறவும் நம்மள நமக்குள்ள அதிகமா பெருகணும். அப்பதான் குடும்பத்துல இருக்கிற உறவு எல்லாம் கரெக்டா இருக்கும், குடும்பத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் கரெக்டா ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதனால இந்த வாலிப வயசுல இயேசுவை கண்டது ஒரு பெரிய அற்புதம். எத்தனையோ வாலிபர்களுக்கு இந்த இயேசு கிடைக்கல, எத்தனையோ வாலிபர்கள் இந்த இயேசு இல்லாம இன்னைக்கு பாவ வாழ்க்கையில தன்னைத்தானே அவங்க ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மறித்து நரகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம், இயேசு இல்லாம வாழ்ந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இயேசுவோடு கூட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குது, அதை நம்ம இழந்துடவே கூடாது. எதை இழந்தாலும் சரி, அதை இழந்துடக்கூடாது. நம்ம பணத்துல ஏழையா இருக்கலாம், விசுவாசத்துல ஏழையா இருக்கக்கூடாது. நம்ம மற்ற வசதிகள்ல நம்ம வந்து ஏழையா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய காரியத்தை நம்ம ஒருபோதும் எதுலையும் பரிசுத்தத்திலையும் விசுவாசத்திலையும் ஏழையாவே இருக்கக்கூடாது. பரிசுத்தத்துல வெறி கொண்டு நிக்கணும், விசுவாசத்துல வெறி கொண்டு நிக்கணும், விசுவாசம் பரலோகத்தை அசைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தோடு கூட நம்ம வாழ்க்கையை நடத்தணும். கர்த்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டினதற்கு ரொம்ப நன்றி. கர்த்தா உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நடத்தணும். உங்களுக்கு எல்லாம் இந்த காரியத்தை சொல்றதுக்கு நினைக்கும் போது எனக்கு இந்த வாலிப காரியங்கள்லாம் எனக்கு ஞாபகம். இன்னொரு 20 வருஷத்துக்கு பின்னாடி நான் போய் ஏறி போயிட்டேன், 26 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு இல்ல இன்னும் அந்த உற்சாகமும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் அது இன்னும் குறையல. அந்த மார்ச் 13 நினைச்சா கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு அது என் தேவன் என்னை சந்தித்த நாள், அது என் தேவனை நான் அடைந்த நாள். அந்த நாள் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நாள், அதை என்னால மறக்கவே முடியாது. அதை ஒரு நாளும் இழந்துடக்கூடாது. அந்த ரட்சிப்பு அநேகருக்கு கிடைக்கல, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை தயவு செய்து இழந்துடக்கூடாது, அதை பற்றி கொள்ள வேண்டும். தேங்க்யூ பாஸ்டர். சோ இயேசுக்காக, இயேசுவோடு கூட, இயேசுவை போல நம்ம வாழணும். பரிசுத்தத்துல விசுவாசத்திலையும் நம்ம முன்னேறி செல்லணும் அப்படின்னு அழகான அறிவுரைகளை நீங்க பிள்ளைகள் கொடுத்தீங்க. உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில மார்ச் 13 மறக்க முடியாத ஒரு நாளா இருந்தது போல இந்த நாள் இன்னும் அநேகருடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா மாறும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கும் பாஸ்டர். இப்பொழுதும் நம்ம பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிச்சு முடிக்கலாம் பாஸ்டர். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே அப்பா இந்த வாலிபர்களை பலப்படுத்த வேண்டும், வைராக்கியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் உலகமெங்கிலும் இருக்கிற வாலிபர்களுக்கு பிரயோஜனமாய் அமையட்டும். ஆண்டவரே இன்றைக்கு கேட்கப்பட்ட, இன்றைக்கு ஆலோசனையை ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளை ஆதிக்கும்படி ஜெபிக்கிற, என்னை எப்படியாய் கரம் பிடித்து நடத்தின வல்ல ஆண்டவரே, அப்படியே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கரம் பிடித்து நடத்துவீராக. அவருடைய இருதயத்திலே ஆவியிலே ஒரு ஆண்டவரே ஒரு சூடு உண்டாகட்டும், ஆவியிலே ஒரு அனல் உண்டாகட்டும், ஆவியிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். தகப்பனே உம்மோடு நடக்கவும், உம்மோடு பழகவும், உம்மோடு பேசவும், உம்மோடு உறவு வைக்கவும், இந்த அருமையான இந்த ரட்சிப்பை ஒருபோதும் இழந்து போய்விடாதபடிக்கு இதை முடிவு பரியந்தமும் காத்துக் கொள்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை அளிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நிகழ்ச்சிக்காக வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, வேலைப்படுத்துங்க. அன்பு போதகரையும் நினைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து சபையில பெரிய எழுப்புதலை கொண்டு வருவீராக. வாலிபர்கள் மத்தியில் பெரிய எழுப்புதலை கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிள்ளை. தேங்க்யூ பாஸ்டர். சோ உங்களுடைய பிசி ஷெட்யூல் மத்தியிலையும் நீங்க வந்து நீங்க ஜூம்ல இணைஞ்சு இந்த சாட்சி நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக இன்னும் ஒரு விஷயம் கூட சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்கிறோம் பாஸ்டர். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நல்ல ஆண்டவர் நல்ல ஒரு டவர் கொடுத்துருக்கிறாரு. வெளியில உட்கார்ந்துகிட்டு அழகா பேச தேவன் வாய்ப்பை கொடுத்தார். தேவனுக்கு என் மகிமை. ஆமா ஆமா, கர்த்தர்க்கே ஸ்தோத்திரம். ஒரு சில சிறு சவால்களை சந்திச்சாலும் இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சியை நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சாரு. பாஸ்டருடைய டவர் நல்லபடியா கிடைக்கவும் நமக்கு கர்த்தர் உதவி செஞ்சாரு. ஏன்னா பாஸ்டர் ஜார்க்கண்ட்ல ஒரு இன்டீரியர் பகுதியில இருந்து இன்னைக்கு அவங்க சாட்சியை நமக்கு அவங்களுடைய மிஷன் ஃபீல்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டோம். அண்ட் ஆல் தி பேனலிஸ்ட், வி தேங்க் யூ. இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வாயில பாத்துட்டுக்கோங்க அனைவருக்கும். இன்னொரு விஷயம் கூட எங்களுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிச்சு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளா கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக.
இதே போன்ற அநேக தெய்வ ஊழியர்களுடைய சாட்சிகள் ஏற்கனவே நமக்கு பகிரப்பட்டிருக்கிறது. அந்த லிங்க்ஸ் நம்முடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த லிங்க்ஸையும் நீங்க பார்த்து பயனடையலாம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு தெய்வ தாசனோடு கூட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர்தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ. Thank you, praise a lot.